சத்தியோதயம் நல்லது நடக்கும். என்ன நான் விஞ்ஞான வைக்க சகஸ்ராமத்தை என்ன விஞ்ஞானம் இருக்குன்னு சொல்லி அப்போ விஞ்ஞானத்தை எடுத்தேன். அதுக்குள்ளே விஞ்ஞானம் இருக்குது அப்பா, பயங்கர விஞ்ஞானம். இதெல்லாம் வச்சு டிசைன் பண்ண இடம் தான் சக்கரப்பீடம். சகஸ்ராமத்தை கேளுங்க. இதை கேட்கலாம், நம்ம கேட்கலாம், செல்ஃபோனில் கேட்கலாமா? அதில் உயிர் இல்லை. ஒருத்தர் பாட நீங்கள் கேட்டதான் உயிர் இருக்குது. இந்த இடத்துல லைவ் என்னச்சு, ஆவி மூலியமாக தான் வெளியே வருது. அந்த நேரத்தில் அந்த ஆவி வெளியே வருது இல்லை, புரியல? விஷ்ணு சகஸ்ராம ஆவி வருது இல்லை, சுக்லாம் பரதம் நர அப்படி வருது இல்லை, இதெல்லாம் தான் ஆவி மூலியமாக வருது அந்த எனர்ஜி. இந்த எனர்ஜியோட உட்காந்து கேட்கும் பொழுது அந்த நாள் நமக்கு அந்த சகசத்தில் நமக்கு உச்சியில் ஒரு வகையான சக்தி ஓட்டம் தெரிகிறது. ஆனால் உண்மை பொய் சொல்ல கேட்பாங்க, இடம் எப்படிங்க அப்படின்னு இல்லை, உங்கள் சிக்கல் எல்லாம் ஒழிக்குது. அந்த மாதிரி ஒரு சகசனத்தை நீங்கள் வந்து கேளுங்க. என்னைக்கு? நம்மளுடைய கம்மிங் March 5 நீங்கள் கேளுங்க, அதை அரேஞ்ச் பண்ணிடுங்க. அவங்கெல்லாம் பாட நீங்கள் கண்ணை மூட்டு கம்முன்னு உட்காந்து கேட்டுடுறீங்க. எதையும் பண்ணாதீங்க, யோசனை பண்ணாதீங்க, பக்கத்தில் கொண்டு நோண்டுவான், யாரையும் பார்த்துடாதீங்க, கம்முன்னு உட்காந்துக்கோங்க. சில குறிப்பிட்ட நேரத்தை தான் அந்த சகஸ்ரநாமத்தை பாட வைக்கிறேன். ஒரு நாளைக்கு 5 காலங்களில் மகாசக்தின்னு ஒரு சக்தி இறங்குது. எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா சாதாரண கும்பத்தை நினைக்கிறது கூட மகா கும்பாபிஷேகம் போடுறான்ல, மகா சிவராத்திரி, எல்லா சிவராத்திரி இல்லப்பா மகா சிவராத்திரின்னா. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மகாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சில நேரம் நடக்குது. அந்த நேரத்தில் சகஸ்ரநாமத்தை ஒழிச்சதுன்னு அப்படின்னா நீ கம்முன்னு உட்காந்தா கூட தாக்குள்ள போயிடுமா. ஃபஸ்ட் என்ன வந்தது, நோயை நிவர்த்தனை பண்ணுறது, உடம்புக்கு நோய் நிவர்த்தனை பண்ணுறது, மனசை தெளிவு வைக்குது. பெருமாள் எதுக்கு அதிபதி? வரும்படிக்கு அதிபதி. அவர் பண சிக்கல 100%க்கு 100% சால்வ் பண்ணிடுவார். நிம்மதியை கொடுக்கணும்னா பணத்தில் சரியாகணும் நம்ம, ஆமாம் இல்லையா? உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியாகணும். ஃபேமிலி வைஸ் நம்ம ஒரு பாண்டிங் இருக்கணும். ஹஸ்பண்ட் வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுறாரு, மனைவி டார்ச்சர் பண்ணுறாங்க, இது பாண்டிங்கில் தானே நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். இந்த உறவை வந்து சரிப்படுத்தக்கூடிய சக்தி எது கிடைக்குன்னா சகஸ்ரநாமத்தில் கிடைக்கும். அது நீங்கள் சும்மா வீட்டில் கேட்டால் வராது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, 1000 பேர் சேருகையில் 1000இல் 1 நான் அமர்ந்திருப்பேன்டா இறைவன். 1000இல் 1 நான் அமர்ந்திருப்பேன், வார்த்தையை புரிஞ்சுக்கோ, நான் அமர்ந்திருப்பேன் அப்படின்றார். யாராக? 1000இல் 1 புரியலையா? 1000க்குள்ளேயும் உங்கள் 1000க்குள்ளேயும் 1 அமர்ந்திருப்பாங்க. 1001 கிடையாது, சகசரம் மட்டும்தான் அங்கே வேலை செய்யுது. 1000இல் 1 அப்படின்னா 1000இலும் நல்லா புரிஞ்சுக்கணும், 1000இலும் 1 அப்படின்னு சொல்லி நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன, 1000 பேத்துக்குள்ளேயும் ஒருத்தனாக உட்காந்துருக்கிறான் அப்படின்னு தான். இது பேர் தான் அந்த பூஜையோடைய தண்ணி சிறப்பு. அதில் நம்ம 3 காலம் 5 காலம் பண்ணாமல் 3 காலத்தில் சகஸ்ரநாமத்தை நம்ம படிக்கிறோம், உங்கள் பிரச்சனை தீரும். இதுக்கு கேரண்டி, இது 100% வந்து பார்த்தீங்கன்னா அஷூரன்ஸ். சத்யோதயம் நல்லது நடக்கும். மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கம்மிங் March 5 நம்ம ஸ்ரீஜீவனில் மாஸ்டர் வந்து ஸ்ரீ சகஸ்ர ஓம்கார தியானம் வந்து அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க. ஸோ மாஸ்டர் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பீப்புள் சேர்ந்து கூட்டு தியானம் பண்ணுறதே இந்த காலத்தில் பெரிய விஷயம். ஸோ நம்ம 1000 பீப்புள் சேர்ந்து விஷ்ணு சகஸ்ரம் நாமம் பாடி ப்ளஸ் கூட்டு தியானம் பண்ண இருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை மாஸ்டர் வந்து நிறுவதுக்கான ரீசன் வந்து மாஸ்டர் வந்து அவருக்கு ஒரு விஸ்பரிங் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து இவ்வளோ பீப்புள் வச்சு நம்ம வந்து சகஸ்ரநாமம் பாடி ஓம்கார தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மாஸ்டருக்கு வந்து விஸ்பர்னால அவருக்கு மெசேஜ் வந்திருக்கு. அது வந்து நம்ம இறைவனை தேடி போகிறத விட இறைவன் கூட 1000இல் 1 நம்ம இருக்கிறதுல நமக்கு கண்டிப்பாக பலனை நம்ம அனுபவிப்போங்கிறது, அதுவும் நம்ம மாஸ்டரோட ஆசையோடு நம்ம இருக்கிறோங்கிறது 100% உண்மை. நம்ம வந்து எல்லாத்துக்கும் கோயில் கும்பாபிஷேகம் எல்லா மற்ற கோயில் விசேஷங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம். இதில் என்ன அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகஸ்ர ஓம்கார தியானம் வாங்க எல்லோரும் பண்ணுறாங்க போது அதை நம்ம காதில் கேட்டாவே மாஸ்டர் வந்து அதுக்கே நமக்கு வந்து பெரிய புண்ணியம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம மட்டும் கேட்காம நமக்கு தெரிஞ்சவங்கள நம்ம வந்து
கூட்டிகிட்டு வந்து நம்ம கேட்கும் போது அவங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். அதனால் நமக்கும் அடிஷ்னல் நம்ம புண்ணியம் கிடைக்கும் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 1000 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல நம்ம சங்கமிச்சு அந்த ஓங்கார தியானத்தை நம்ம கேட்கும் போது நம்ம எல்லாத்துக்கும் அந்த 1000 பேர்த்துக்குள்ளேயும் இறைவன் இறங்குவார்னு சொல்லி மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சரித்திரம் படைக்கும். இதனால் நமக்கு வாழ்வியலை வந்து ஒரு சந்தோஷம், நம்ம உடல்நிலையாவது பணப்பற்றாக்குறையோ எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகுது, நம்ம மனசு தெளிவடையுது, எல்லாமே நடக்குது. இந்த விஷ்ணு பாராயணம் கேட்டால் எவ்வளோ புண்ணியம் அப்படிங்கிறது வந்து மாஸ்டர் இன்னைக்கு சத்சங்கமில் சொன்னாங்க. தொடர்ந்து 27 நாள் கேட்டவங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸே அவங்களுக்கு வந்து பூர்ணமாக குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து எதையுமே வந்து மாஸ்டர் எக்ஸாம்பிளோட வந்து நடந்ததை மட்டுமே தான் சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அதை சொன்னாங்க. இது வந்து உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக, மனசை ரிலாக்ஸாக, ஆன்மாக்கு பிளிஸ்ஸாக கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இது வந்து ஸ்ரீ சகஸ்கர ஓம்கார தியானம் நம்ம பண்ணுறோம். மொபைல் ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ பார்க்குறத விட நம்ம நேரில் உட்கார்ந்து இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் சரி, நம்ம ஆறாவும் கிளென்சிங் ஆகும், அதே மாதிரி மனம் அமைதி பெறும். ஸோ இதில் எல்லாருமே கலந்துக்கிட்டு பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மாஸ்டர் இந்த ஏற்பாடை செஞ்சுருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, குருவுக்கு இறைந்திருந்து அசரீரியாக வந்ததுனால. ஸோ அதனால் மாஸ்டர் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீஜீவன் வந்து பாருங்கள், ஸ்ரீஜீவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகாசக்தி ப்ளஸ் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியான பிளேஸ் நாங்கள்லாம் நிறைய வாட்டி போயிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் சம்திங் நோபடி ஷுட் மிஸ். இதனால் வந்துட்டு நிறைய மக்கள் பயனடைய போகிறாங்க, அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும்னு நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிறோம். அனைவரும் ஒன்று கூடுவோம், குருவருள் பெறுவோம், இறையருள் பெறுவோம், நல்லதே நடக்கும். சத்யோதயம்.